Exercise 7.5, example 7.38. Evaluate the limit. Limit x tends to 1 minus log 1 minus x by cot namakku pi x kuduthirukanga. First nam enna pannalam, kuduthirukku question ku limit apply pannuvom. So apply panni check pannalam indeterminate form a enna appdin solittu. So first namakku enna question pathinga appdina, limit x tends to 1 minus log of 1 minus x by cot pi x. Okay, va ipo nama limit apply pannalam. So limit namakku enna appdin pathina 1 minus. So appo nama limit 1 apply pannom appdina 1 minus 1 by cot vandu namakku pi kadaikum. Okay, va ipo log 1 minus 1 na log 0 by cot pi. So log 0 oda value enna nu pathinga appdina infinity. Adhe maadhiri cot 180 vandu value namakku enna nu pathinga infinity da. Appo namakku infinity by infinity kadaikum. So this is indeterminate form. So appo neenga enna pannom, namba L'Hopital rule use pannuvom. So using L'Hopital rule, so L'Hopital rule use பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா, first நம்ம கொடுத்திருக்கிற என்ன ஃபங்க்ஷன் பார்க்கலாம், அதை நம்ம இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணோம். log 1 minus x by cot pi x. So first limit என்னன்னு பார்க்கலாம். limit x tends to 1 minus. So இதனோட டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, log x ஓட டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு 1 by x னு தெரியும். இங்க log வந்து 1 minus x னு இருக்கு. அப்போ இங்க என்ன இருக்கோ அதை வந்து 1 by னு போட்டுருங்க. அதே மாதிரி இந்த 1 minus bracketல கொடுத்துருக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், அதனோட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு minus 1, ஏன்னா minus x இருக்கு. ஓகேவா, அகைன் வந்து நியூமரேட்டர் நமக்கு சாரி டினாமினேட்டர்ல காட் பை இருக்கு. ஸோ காட் பை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். காட் பைனா கொசிகண்ட் ஸ்கொயர் தெரியும். ஸோ காட் எக்ஸுக்கு அதே மாதிரி நமக்கு இங்கே காட் பை எக்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ கொசிகண்ட்டு ஸோ பை எக்ஸ் வரும். இப்போ எக்ஸுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் பை இருக்கு, அதை பை அகைன் போட்டுக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு, ஸோ அது முன்னாடி இதை ஒரு சிம்பிளை பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஒன் மைனஸ், ஸோ நமக்கு மைனஸ் ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு காட்டோட டிஃபரன்சியேஷன் வந்து மைனஸ், அப்போ இந்த மைனஸ் மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் கிடைக்கும். பை நமக்கு கொசிகண்ட் ஸ்கொயர் பை எக்ஸ் இன்ட்டு பை அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன் பை ஒன் மைனஸ் ஒன் பை ஒன் மைனஸ் ஒன் கிடைக்கும் இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக ஒன் அப்ளை பண்ணிங்கன்னா. அதே மாதிரி கொசிகண்ட், ஸோ கொசிகன் ஸ்கொயர் வந்து நீங்கள் மேலே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சைன் ஸ்கொயர் கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இப்போ இதை மேலே கொண்டு வந்துட்டோம்னா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பை எக்ஸு ஜீரோ, ஜீரோ அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ ஜீரோ. இப்போ இதுவும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, இது ஒரு இன்டிடெர்மெண்ட் ஃபார்ம் தான் கிடைக்கும். ஸோ சப்போஸ் இதை உங்களுக்கு கீழே இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும் சரியா. ஸோ இதுவும் நமக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா இன்டிடெர்மினேட் ஃபார்ம். ஓகேவா, நீங்கள் சப்போஸ் இதை சைன் ஸ்கொயர் கொண்டு வரலாலும் பை இங்கே கொசிகன் ஸ்கொயர் போடும்போது உங்களுக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். ஸோ அது நமக்கு இன்டிடெர்மினேட் ஃபார்ம். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அகைன் யூஸிங் L'Hopital ரூல். ஸோ அகைன் நம்ம L'Hopital ரூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லிமிட் x tends to 1 minus, இங்கே நம்ம என்ன சிம்பிளை பண்ணுமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிமிட் x tends to 1 by 1 minus x by நமக்கு காஸ் ஸ்கொயர் x, நம்ம என்ன பண்ணிக்கலாம் சைன் ஸ்கொயர் x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஸோ காஸ் கொசிகன் ஸ்கொயர் பை எக்ஸ் இன்ட்டு பையின் இருக்கும். இதை நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அகைன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் பை எக்ஸு பை பை இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸு. ஓகேவா, இதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, நான் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். பை இப்போ காஸ் கொசிகன் ஸ்கொயர் பை ஒன்னா அதை சைன் ஸ்கொயர் மேலே கொண்டு போயிடுறேன். இந்த பையும் நமக்கு இங்கே வெளில இருக்குது. ஸோ இந்த பை இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் போட்டுக்கிறோம் சரியா. ஸோ இப்போ நமக்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ். ஸோ இதனோட டிஃபரன்சியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஸ்கொயர் பை எக்ஸ் இருக்கு. ஸோ 2 சைன் பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். காஸ் எக்ஸ் சைன் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ பை இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் இருக்குது, அப்போ பை இன்ட்டு மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த பை பை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் 2
ஸோ பை வந்து நம்ம திருப்பியும் நமக்கு பை வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சைன் பை எக்ஸ் பை எக்ஸ் திருப்பி இங்கே ஒரு பை இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு என்ன ஆகிடும், இங்கே கேன்சல் ஆகிடும். இந்த சைன் பை எக்ஸ் அப்படியே இருக்கும் சரியா. ஸோ இப்போ நமக்கு டூ சைன் பையு காஸ் பை அப்படின்னு இருக்கும். ஏன்னா இங்கே நமக்கு இந்த பை எக்ஸ் இங்கே இருக்கும் சரியா. அப்போ நமக்கு லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் டூ சைன் பை ஜீரோ காஸ் பை மைனஸ் ஒன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட இங்கே ஜீரோ இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸு மைனஸ் தேவையில்லை, ஆன்சர் வந்து நமக்கு ஜீரோ. ஓகேவா, நம்மளோட ஆன்சர் வந்து ஜீரோ.